என்னுடைய பேர் பாண்டியன். இப்போ இங்கே வரும்போது திறந்த மனதோடு தான் வந்தேன். ஆக்சுவலாக இப்போது சின்ன வயசுலேருந்து பெற்றோர்களும் சரி எல்லாருமே சரி இப்போது கஷ்டப்பட்டு படிக்கணும், நல்ல உயர்ந்த நிலைக்கு ஆகணும், வாழ்க்கையில் வந்து உயரணும், பணம் சம்பாதிக்கணும், புகழடையணும், இந்த மாதிரியான எண்ணத்தை தான் வந்து மாணவர் பருவத்திலிருந்து வேலை செய்யக்கூடிய நிலை வரைக்கும் ஒவ்வொரு சூழலையும் வந்து மனதில் வந்து திணித்து வளர்க்கக்கூடிய சூழலை வந்து நம்முடைய சமுதாயத்தில் இருக்க அது எனக்கு நடந்திருக்கு, எங்களுடைய குடும்பத்திலையும் சரி. ஸோ இந்த மாதிரியான சூழல்களில் வரும்போது இப்போ நம்ம ஒரு சூழ்நிலையில் இருந்து படித்து வளர்ந்து ஒரு வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கணும் அல்லது வந்து புகழ் அடைய வேண்டும், ஒரு புகழ் அடைந்துட்டால் அதன் பிறகு வாழ்க்கையில் அடுத்த நிலை உயர வேண்டும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தான் வந்து அடிக்கடி வந்து தோன்றுது. ஸோ இது வந்து இப்போ அறிவு மனசு அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கு அடிக்கடி வந்து ஒரு போராட்டமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம மனசுக்குள்ள. ஸோ ஒரு நிலையை அடையணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் வரும்பொழுது முயற்சி எடுக்கணுமா வேணாமா, இல்லை செய்யக்கூடிய பணி அப்படியே நிரந்தரமாக நிறுத்திட்டு வேற ஏதாவது புதுமையான முயற்சி எடுக்கலாம். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அகக்காரியம் புறக்காரியம்னு சொல்லி நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிடுறோம். இப்போ நீங்கள் சொன்னது முழுசு நம்முடைய வாழ்க்கையினுடைய புறச்செயல்களை பொறுத்தது. புறச்செயல்கள் வந்து என்னுடைய முயற்சி, அந்த நல்ல முயற்சியாக இருக்கணும், மோசமான முயற்சியாக இருக்கக்கூடாது. நல்ல முயற்சியில் நல்ல விதமான இடத்த நீங்கள் அடைய வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுடைய முயற்சிக்கு அது வாய்ப்பு எல்லாமே இருக்குது, அதை நீங்கள் செய்யத்தான் செய்யணும். ஆனால் நாம் சொல்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் அகத்தளவில் உங்களுக்கு உங்களை நீங்கள் சீரமைக்க உங்களுக்கு இப்படி உதாரணமாக ஒரு பய உணர்வு இருக்கலாம், துக்க உணர்வு ஏற்படலாம், எத்தனை விதமான உணர்வுகள் இருக்கலாம். இந்த உணர்வுகளை சீரமைக்கணுங்கிறவுடைய முயற்சி தான் நம்மளை வந்து பந்தப்படுத்திகிட்டே இருக்குதுங்கிறது தான் நம்முடைய ஆன்மீக ரீதியான அம்சம். நம்ம புறக்காரியங்களை பொறுத்த அளவில் முயற்சியை வச்சு அது தான் எல்லாத்தையுமே பண்ண முடியும். அங்கே வந்து முயற்சியை வந்து எந்த வகையிலையுமே நம்ம தட்ட சொல்லலை. நம்ம மனசை சரி பண்ணுறதுக்கு மனதை பயன்படுத்தக்கூடாது, அறிவை சரி பண்ணுறதுக்கு அறிவை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் புறத்தை சரி பண்ணுறதுக்கோ புறக்காரியங்களில் வெற்றி பெறுறதுக்கோ நீங்கள் அறிவையும் முயற்சியும் பயன்படுத்தான் செய்யணும். உதாரணமாக நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர்னு வச்சுக்கிடுவோமே, பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறதுக்கு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அவரை சந்திக்கிறதுக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. நம்ம இங்கே இருக்கிறோம், சென்னையில் இருக்கிறோம், நம்ம ஃப்ளைட்டை பிடிச்சி போனோம், இங்கே எங்கே ரூம் எடுத்து தங்கணும், என்ன அவரை போய் பார்க்கணுங்கிற மாதிரி என்னெல்லாமோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். நம்ம கூட யாரெல்லாம் கூப்பிட்டு போகலாம், என்னங்கிறலாம் ப்ரோக்ராம் பண்ணலாம். அப்படி அவரை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன சிந்தனைகள்லாம் வரும், என்ன விதமான உணர்வுகள்லாம் வரும், எப்படி என்ன உணர்ச்சிகள்லாம் நமக்கு ஏற்படும்னு சொல்லி நம்ம இப்போவே நம்ம யோசித்து பார்க்கலாம். ஆனால் நம்ம அந்த மாதிரி தான் அங்கே உணர்வு வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் போகும்பொழுது நம்மளை அறியாமலே சிந்தனைகள் வரும், நம்மளை அறியாமலே உணர்ச்சிகள் வரும். அப்போ மனோ இயல்புங்கிறது அது அதுபோக்கில் நிகழ்ந்துட்டு இருக்கு. அது எப்படி நிகழுதுன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. நம்ம புறக்காரியங்களை வேணால் திட்டமிடலாம், நம்ம அக அமைப்புகளை வந்து நம்ம திட்டமிடுறதுக்கு நமக்கு முடியவே முடியாது. நம்ம என்ன பண்ணிடுறோம், அதுக்கு நம்ம திட்டம் போடுறோம். இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு திட்டமிடுறோம். அப்படி திட்டமிடறதுனால தான் எல்லா பிரச்சனையும் வந்துட்டே. இப்போ நம்ம வந்து அந்த மன இயக்கம் வந்து அதுபோக்கில் இயங்குதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அதுபோக்கில் இயங்குது, இதை நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம பிரச்சனை வரும்பொழுது அது பிரச்சனையே வரும். அது அதுபோக்கில் இயங்குறதுங்கும் பொழுது அது அதை அதுக்கு அதுக்கு முழுக்கியான சுதந்திரத்தை விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அது சுதந்திரம் தானாக அந்த சுதந்திரமாகவே ஆயிடுது. நம்ம மனம் வந்து அது அதுபோக்கில் இயங்குறதுக்கு சுதந்திரம் விட்டுட்டோம்னு சொன்னாலே அந்த மனசு சுதந்திரம் அடைஞ்சிருது. இது இப்படி தானே சொல்லி நம்ம நிர்பந்தம் பண்ணும் பொழுது தான், அதுக்கு நம்ம வந்து இது இப்படி இயங்கணும் இப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கட்டுப்பாடு விதிக்கும் பொழுது தான் பிரச்சனையே வருது. இல்லைன்னு சொன்னால் அங்கே பிரச்சனையே இல்லை. நமக்கு உடல் இருக்குது, நம்ம உடல் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அந்த உடல் இருக்கிறதுல வந்து நல்ல நமக்கு ஒரு ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கிடுங்க. ஃபீவர் வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த உடல் முழுசும் அனலாக கொதிக்குது. உடல் முழுசும் இருக்கிறது அது இருக்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காட்டுது. இந்த ஃபீவர் போயிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம பாடி இருக்கிறதே தெரியாது. இப்போ நம்ம பாடி இருக்கிற மாதிரி நம்ம தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையில் உங்கள் பாடியில் உள்ள எந்த பகுதியும் உங்களால் உணர முடியுமான்னா உணர முடியாது. நீங்கள் அப்படி உணரணும்னு நினச்சிக்கணும்னா எதையாவது ஒரு பாடியில் ஒரு பகுதி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கான்சன்ட்ரேட் பண்ணி வைப்ரேட் பண்ணால் தான் உணர முடியும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பகுதி நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணால் தான் உணர முடியும். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால்
உண்மையில் எல்லாமே வந்து இது இருக்கிறது தெரியாமல் தான் இருக்கு. நான் நம்ம இருக்கிறது தெரியாமல் இருக்கிறதா நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட். அது அதனுடைய எக்ஸ்ப்ரெஷன் வந்து எக்ஸ்ப்ரெஷனை மட்டும்தான் நம்ம உணர்ந்துட்டு இருக்கிறோம். அது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு காரணத்தினால சில எக்ஸ்ப்ரெஷன் ஏற்படுது. அப்போ அந்த எக்ஸ்ப்ரெஷனில் தான் வந்து இது இப்படி காரணம் இப்படி இருக்கலாம்னு சொல்லி எல்லாம் வருது. அந்த பிரச்சனை எல்லாமே வந்துன்னா எக்ஸ்ப்ரெஷனில் தான் பிரச்சனையே வருது. அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு காரணமான அம்சத்துலங்க பிரச்சனையே கிடையாது. அது இருக்கிறது தெரியாமல் இருந்துட்டு இருக்கு. அப்போ உண்மைங்கிறது வந்து உண்மையான அம்சம் வந்து இருக்கிறது தெரியாமல் இருக்கிறது தான் உண்மையாக இருக்கும். ஆனால் நாம் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷனை வச்சு தான் நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன் இது வந்ததுன்னு சொல்லும் பொழுது அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கு. எக்ஸ்ப்ரெஸுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒவ்வொன்றும் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கேள்விக்கு வந்து சும்மா கேட்க மாட்டீங்க. உள்ளே ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தினால தான் அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. இப்போ நமக்கு தெரிகிறது வந்து எக்ஸ்ப்ரெஷன் மட்டும்தான் தெரியும். அந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து ஏன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதுங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த கேள்வி வரும். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த உணர்வு வரும். ஏதோ ஒரு வகையில் வைப்ரேட் ஆகுது. அந்த வைப்ரேட் ஆகக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ரெஷனை மட்டும்தான் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். எல்லாத்தையும் நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஃபீலிங்கிறதே வந்து ஒரு லிமிட்டட் போர்ஷன் தான். ஒரு கடலில் வந்து ஒரு அலை வந்து ரொம்ப ஒரு நெக்லிஜிபிள் போர்ஷன் தான் அலையாக இருக்குது. மீதி எல்லாமே வந்து அலை இல்லாத ஒரு அம்சமாக இருக்குது. அப்போ அலைங்கிறது வந்து வெளிப்படையான ஒரு அவுட்டர் ஆர்பிட். அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம உணரக்கூடிய அம்சம்லாம் வந்து ஒரு நெக்லிஜிபிள் போர்ஷன் தான். அந்த உணர்வுக்கு ஆதாரமாக இருக்கிறது தான் வந்து அது வெளிப்படாமல் இருக்குது. இப்போ அதே மாதிரி நாம் இருக்கிறோன்னு சொல்லி சொன்னால் இருக்கிறோங்கிறதுக்கு காரணமே கிடையாது. அது எக்ஸ்ப்ரெஷன் ஆகிறதுக்கு தான் காரணம் இருக்குது. இப்போ நம்ம பிரச்சனை எல்லாமே எக்ஸ்ப்ரெஷனில் தான் இருக்குது. நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்ப்ரெஷனில் தான் இருக்குது. எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்ம க்வெஸ்சன் பண்ணிக்கிடலாம். ஏன் இப்படி நம்ம கேட்குறோம், ஏன் இந்த சிந்தனை வருது, இங்கே அதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். நாம் ஏன் இருக்கிறோம் அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லை. நாம் ஏன் இருக்கிறோம்.